பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஸோ அந்த வீடியோவும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, ஒரு வழியாக நம்ம வாழக்கா வறுவலை வந்து முடிச்சிட்டோம், ஒரு வழியாக இல்லை வெற்றிகரமாகவே முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வாழக்கா வடை பில்டப் வேணாம், வாழக்கா வடை பார்க்க போகிறோம். வாழக்கா வடை அதுதான், வாழக்கா வடை அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா, ரெண்டு வாழைக்காய், ரெண்டு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஹாஃப் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர். அதே மாதிரி தான், சில்லி பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறமா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு லெமன், ஒரு லெமன் நம்மளுக்கு தேவையில்லை, ஹாஃப் லெமன் இருந்தால் போதும் லெமன். அதுக்கப்புறமா கடலை மாவு ரெண்டு ஸ்பூன், இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். அண்ட் ஆயில், இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, வாழைக்காய் வந்து நம்ம குக்கரில் வந்து வேக வைக்க போகிறோம். ஒரு மூணு விசில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். என்ன மூஞ்சி அப்படி போகுது, இந்த வாய நாசப்பட்டு இருக்கு எனக்கு. மாமன கொஞ்சம் கூட மரியாதாம பேசிக்கிட்டு இருக்கேன். வந்துருச்சு நம்ம ஓபன் பண்ணிரலாம் குக்கர். அதுக்கு மேல கேஸ் போய் ஏய் பாத்து, ஏய் பாத்து, ஏய் ஏய் கத்துற. சரி சரி சரி, வெடிச்சிரவும் சரி சரி, வெச்சு கேஸ் போயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு, வாழைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிருந்தோம்னா, அதையும் நம்ம வந்து மூணு விசில் வேக போட்டுக்கலாம், வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியும் ஊற்றியாச்சு, ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். குக்கரில் இப்போ உருளைக்கிழங்கு வச்சுட்டோம், அது ரெண்டு மூணு விசில் வரணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை வந்து ரொம்ப பொடிசு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இன்னொரு டவுட் இருந்திருக்கும் உங்களுக்குலாம், ஏன் அந்த எப்பயுமே வீடியோவில் வந்து ஃபுல் மேக்கப்போட தான் வருவோம், நான் விஜு கிடையாது, நான் ஏன் இப்போ எப்படி இந்த மாதிரி ஒரு கோலத்தில் இருக்கேன் அப்படின்னா, வீடியோ எடுக்கிற ஐடியாவே கிடையாது சடனா. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணனாலதான் இவ்வளவு வளர்றோம் இந்த மாதிரி ஒரு கோலத்துல. சோ ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தா மன்னிக்கவும், மன்னிக்கவும், மன்னித்துக் கொள்ளுங்க. உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன், நான் போய் கழுவிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி வெட்டிக்கிட்டு இருக்கேன், கண்ணீரிதா கேக்கலாம் பாரு, கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய தெரியாதா, ரொம்ப எரியுது கண்ணு. அப்ப வெங்காயம் இல்லாம சமைப்பாப்பா,
வெங்காயம் இல்லாம எப்படி சமைக்கிறது, அதுவும் வடைக்கு வெங்காயம் இல்லாம எப்படி பண்றது? கண்ணு இருந்தா நான் செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. இன்னும் ட்ரை பண்ணி பாக்கலாமே. எதுக்கு கண்ணு எரிச்சலோட இல்ல குரலி வித்த காட்டுறான் ஏமாந்துறா. கண்ணு எரியறது வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படிதானே? கண்டிப்பா. ஓ அப்படியே போனை என் கையில கொடுங்க, நீங்க வந்து வெங்காயம் வெட்டிக்கணும். ஐயோ எனக்கு வந்து கண்ணு எரியுது அப்படின்னு வந்து என்னோட கணவர் வந்து ரொம்ப கவலைப்பட்ட காரணத்தினால் கணவரே இப்போ வந்து எனக்கு வெங்காயம் வெட்டி தராரு. சீரியஸா நான் வெங்காயம் வெட்ட தெரியாது, வெங்காய தோல் கூட உரிக்க தெரியாது. பார்த்து கைய வெட்டிக்காதீங்க. ஏன் இப்படி ஒரு லுக்கு? நீ ஒப்பேற மாட்ட பாப்பா, நானே பண்ணிடுறேன், இங்க வாங்கி வா. அதுக்கா அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னா நம்ம இன்னைக்கு நம்ம சமைக்க முடியாது. நல்லா தெரிஞ்சு போச்சு, கண்ணு இருந்தாலும் பரவாயில்ல, வெங்காயம் விட்டுவோம். இன்னொன்னு சீரியஸா இருக்கு, வெங்காயம் முறிக்க கூட தெரியாது. சென்னைக்காவது வெட்ட விடலான்னு பார்த்தேன். நெக்ஸ்ட் ஒரு குக்கிங் வீடியோ வந்து நீங்க சமைக்கிற மாதிரி போட்டா என்ன பாப்பா? யாரும் பார்க்க மாட்டாங்களே. பாக்குறது அதெல்லாம் பாப்பாங்க, அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆமா, என்ன என்ன டிஷ் சமைக்கிறீங்க சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன். அரே நீ ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்னது? கேசரி. கேசரியா? சமைக்க தெரியுமா? அதான் எப்படி செய்யணும் தெரியாது. எனக்கு என் மாமியார நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நானும் தான். எதுக்கு? இல்ல சும்மா சும்மா தானே. பாசத்திலயா இல்ல நான் சமைக்கிறேன்ற பயத்துல? இல்ல பாசத்துலதான். சீரியஸா நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன் பார்க்க மாட்டாங்க தெரியல உங்களுக்குதான். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா புடிச்சு புடிச்சா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அந்த வேக வச்ச வாழைக்காய் அண்ட உருளை கிழங்கு இருக்கு, அதை வந்து இப்ப தோல் உரிச்சுக்கலாம். ஒரு பேன்ல கொஞ்சம் ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் நல்லா சூடாயிருச்சு. சூடானதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா போய் வதக்கிக்கலாம். நல்லா நம்மளுக்கு வந்து வரங்கி வந்துருச்சு, ராஸ் மெல்லும் போயிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த வாழைக்காவும் உருளைக்கிழங்கையும் தோல் உரிச்சாச்சு, அதை நல்லா அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ண இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஃப்ரை பண்ணோம்ல, அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா மசாலாவையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலையை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சிருந்தோம்ல, அதே அந்த பச்சை மிளகாவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துலாம். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணுங்க. கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஹாஃப் லெமன் மட்டும் நம்மளுக்கு போதும், ஹாஃப் லெமன் நம்மளுக்கு போதும். இந்த லெமனை ஃபுல்லாக இங்கே பிழிஞ்சு விட்டுக்கலாம்.
இப்ப இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். கரெக்ட் சொன்னா ஃபினிஷிங் டச். ஒரு பெரிய ஒரு தப்பு ஒன்று பண்ணிட்டோம். உப்பு போடுறியா? இப்பயாவது ஞாபகம் வந்தது, அதை நான் சந்தோஷப்படுவோம். தேவையான அளவு உப்பு. ஓகே, இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ இந்த மாவு வந்து நம்ம உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ரவுண்டுனாலும் ஓகே, இல்லை ஸ்கொயர் ஷேப்னாலும் ஓகே. உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமோ, இல்லை உங்களுக்கு ஹார்ட் ஷேப் தான் பிடிக்கும் அப்படின்னா ஹார்ட்டை வச்சுருங்க. ஹார்ட்டை வச்சுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசிக்குது, சீக்கிரம் செஞ்சுட்டா நல்லா இருக்கும். இந்த தோணி தலைய லோலாய் தாங்க முடியல. எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஊட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா தோசைக்கல்லில் ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் ஊற்றி ஆயிலும் காஞ்சிருச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அந்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். A few moments later. ஓகே, இப்போ டபுள் சைட் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்தாச்சு, எடுத்து பிளேட்டில் மாற்றியாச்சு. ஸோ வாழைக்காய் வடையும் ரெடி ஆயிடுச்சு. பசிக்குது எனக்கும், ரொம்ப பசிக்குது, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம சாப்பிட்றலாம். ஓகே, சாப்பிட ரெடி ஆகிட்டோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு. பாவம் விஜு ரொம்ப பசி எடுத்துருச்சு விஜுக்கு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு விஜு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லட்டும். Okay, it's time to taste. பசி தாங்க முடியல. ஓகே, இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். விஜய் ஃபஸ்ட்டு பார்ப்பாரு. ஃபஸ்ட்டு வாழைக்காய் வறுவல். அது என்னன்னு கையில் எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்கில் அணைக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. நடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஒரு பீஸ் உள்ள போயிருச்சு, இன்னும் ரிசல்ட் வரல. ஓகே, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வருமோ புளிஞ்சு விட்டோம்ல, அந்த புளிப்பு டேஸ்ட் தான் வேற லெவல்ல இருக்கு. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு எது, உங்களுக்கு எந்த வெரைட்டி பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய். பசிக்கு சாப்பிட போறோம். பாய்.